வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். துபாயை புரட்டி போட்டிருக்க பேய் மழையை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். பொதுவா பாலைவன பூமியில மழை பெய்யறதையே பெரிய அதிசயமா பார்ப்போம். ஆனா இப்ப இங்க என்ன நம்ம நடந்துட்டு இருக்கு, கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா துபாய் இருக்குல்ல, மிதக்குதுங்க. நம்ம சென்னை ஃப்ளட்டு நேரத்தில் பார்த்த சில காட்சிகள் இருக்குல்ல, அதை அப்படியே துபாய் கூட சேர்த்து பார்க்க முடியுது. அப்படி மிதந்துட்டுருக்க அந்த பகுதி அவ்வளோ கனமழை. இது எந்த அளவுக்கு கனமழை தெரியுமா? ஆக்சுவலாக 1.5 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரங்கள்லேயே துபாயில் கொட்டி தீர்த்துருக்கு. அதனால தான் அந்த மழை நீர் ஃபுல்லாக சேர்ந்து வெள்ள நீராக ஓட்டம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கரெக்டாக உங்களுக்கு நம்பர் சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா, துபாயில் ஒரே நாளில் 142 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு. இன்ச்சஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.59 இன்ச்சஸ். ஆக்சுவலாக துபாயில் ஒரு வருஷத்துக்கு சராசரி மழை பொழிவு எவ்வளோ தெரியுமா? 94.7 மில்லிமீட்டர்ஸ் தான். அதாவது 3.73 இன்ச்சஸ் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெஞ்சிருக்கு? ஒரே நாளில் 142 mm. ஸோ 1.5 வருஷம் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரங்கள் அடிச்சு துவச்சிருக்கு. துபாய்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர மொதல் விஷயம் ஏர்போர்ட். ஏன்னா பல நாடுகளுக்கு போய் சேர வேண்டியவங்கள விமானத்தில் பயணிக்கிறப்ப நடுவில் ஒரு கனெக்டட் ஃப்ளைட்டுக்காக இறங்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துபாய் தான். அப்பே ஏற்பட்ட துபாய் சர்வதேச விமான நிலையத்தோட நிலைமையை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. மிதக்குதுங்க விமான நிலையம். வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விமான நிலையம் அதில் ஒன்றா வந்துடும். உலகத்தில் இருக்க மிகப்பெரிய இந்த வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸில் இது பிரதானமான ஒன்று. ஆனால் அது ஃபுல்லாகவே மிதந்துக்கிட்டு இருக்கு.
இங்க கனமழை மட்டும் பெய்யல, கூடவே ஹெவியான காத்தும் அடிச்சிருக்கு. அதான் சூறாவளியோடு சேர்ந்து ஒரு மழை பெஞ்சு அப்படி இருக்கும். லிட்டரா அந்த இல்யூஷன் நிஜத்தில் நடந்திருக்காம இருக்குங்க. இந்த ஏர்போர்ட் அருகில் சரி, அதை சுற்றி இருக்க பல பகுதிகளும் சரி, மக்கள் ஒதுங்கி இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக கூட்ட சரி வேற ஏற்பட்டிருக்கு. அண்ட் மோரோவர் ஏர்போர்ட்டே அந்த நிலமனா, சாலைகள் நிலைமை யோசிச்சு பாருங்க. நெடுஞ்சாலைகள் முதற்கொண்டு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. துபாய்னாலே பேர் போனது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொகுசு கார்களாக வச்சுருப்பாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி நிறைய சொகுசு கார்கள். அந்த கார்களோட நிலைமை இப்போ என்ன தெரியுமா? இந்த ஃபுட்டேஜை பாருங்க. நீங்களே என்னப்பா இப்படி மிதந்துட்டுருக்கலாம் கார்களும், சென்னை ஃப்ளட்டோட ஒரு படி மேலே போயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. Me today no come job no coming today. Me water too much, road water too much. இல்லை, கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, வெள்ளத்தில் சிக்கியிருக்க மக்களை மீட்க வேண்டியது அதிகாரிகளோட கடமை, அவங்களோட பொறுப்பு. அப்பேற்பட்ட மீட்பு குழுவினராக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸை கொண்டு வருவாங்களே அவங்களா இருக்கட்டும், எல்லாரும் வெள்ளத்தில் சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள காப்பாற்றுறது ஒருத்தர் போன போல இருக்கு. அப்பேற்பட்ட நிலமை துபாயில் புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, இதை ஒரு மின்னல் தாக்கி இருக்க விஷயமும் இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் சேத நிலவரம் இது வரைக்கும் வெளியிடப்படலை. ஆக்சுவலாக இந்த புர்ஜ் கலிஃபா கிட்ட மட்டும் கிடையாது, பல இடங்களில் கூட மின்னல்கள் அங்கங்கே பயங்கரமாக பழிச்சடிச்சிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இடியுடன் கூடிய கனமழைனா துபாய் எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் கழிச்சு இங்கே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். டிரைவர்லெஸ் மெட்ரோ சிஸ்டம் இருக்குல்ல, அதுவும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கு. அண்ட் இந்த பிப்ளிக்கல் லெவல் ஃப்ளட்டிங் அப்படின்னு சில பேர் இதை வர்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பைபிள் கதைகள் சார்ந்த பெருவெள்ளம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது நிஜத்தில் நடந்த அப்படி இருக்கவங்க இது போல இருக்கிறதா துபாயில் வசிச்சுட்டு இருக்க சில பேரே மேற்கொள்ளிடுறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இயங்கிட்டு இருக்க பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, முழுமையாக மூடப்பட்டிருக்கு எல்லா பள்ளிக்கூடங்களும். இந்த அரசு வேலையில் ஈடுபடுறவங்களாக இருக்கட்டும், தனியார் ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஆஃபீஸுக்கு போகிற வாய்ப்பே இல்லைங்க. வீட்டில் இருந்தபடியாக தான் எல்லாம் முடங்கி இருக்காங்க. முதல்ல உயிரை காப்பாற்றிக்கணுமே, அதுக்கப்புறம் தானே கடமை செய்கிறது. சென்னை வெள்ளம் போல் அங்கே ஒரு காட்சியை பார்த்தோங்க. என்னென்னா சென்னை வெள்ளம் அப்போ இங்கே நம்ம ஒரு சில காட்சிகளை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டில் பயணிக்கிற மாதிரிலாம், இது துபாய் வெர்ஷன் மாதிரி அங்கே சில விஷயங்களை வச்சு பயணிக்கிறாங்க. ஆப்வியஸாக போட்லேயும் பயணிச்சுட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் ஸ்பீட் போட்லாம் இருக்கும்ல, அதையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த தெருக்கள்லையும் நெடுஞ்சாலைகள்லையும் வெள்ளம் சூழ்ந்து நிற்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணியை அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுக்காக டேங்கர் ட்ரக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கொண்டு வராங்க அதிகாரிகள். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க பம்ப் பண்ணி தண்ணியை வெளியே எடுக்கிறாங்களோ சேர்ந்துக்கிட்டே இருக்கு. மழை அடிச்சு ஓஞ்சி நின்னா தானங்க, கொஞ்சம் கேப் விடுற மழை திரும்ப பேய் மழையை அடிக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அஃபிஷியல்ஸ் பாவம். துபாய் மால்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேர் போன இடம் மால்னால துபாயில் அப்படி பேர் போன இடம். ஏன்னா பல பேர் ஷாப்பிங்காக துபாய்க்கெலாம் போவாங்க. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சில பொருட்கள் சார்ந்த மோகம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க தேடி போகிற இடம் துபாயில் இருக்க ஷாப்பிங் மால்ஸ் தான். அப்போ ஏற்பட்ட மால்களுக்குள்ள மக்கள் ஒதுங்கி இருக்காங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதுவும் ஒரு சில மால்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது தண்ணி. In family, this is inside the metro, inside the metro. Yo, look at outside. Oh my goodness. My goodness. நார்த்தன் எமிரேட்ஸான ராசல் கைமா இருக்குல்ல, இங்கே ஒரு விபரீத சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் டிசாஸ்டர் பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, உயிரிழப்புகள் எதனா ஏற்பட்டுருமோன்னு கண்டிப்பாக உனக்கு கேள்வி வரும். அது சார்ந்த ஒரு அப்டேட் தான் இது. ஒரு 70 வயசு நபருங்க வண்டியில் போயிட்டு இருந்திருக்கா அப்படி. அப்போ திடீர்னு வெள்ள நீர் சூடவே அவர் அந்த வயசில் என்ன பண்ண முடியும் பாவம், வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வெள்ளத்தில் விட்டுட்டு இருக்காரு, உயிரிழந்துட்டார். இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு இது வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா எதுவுமே வெளியே வரல. பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ஒருத்தரோட மரணம். அப்படியே கொஞ்சம் ஓமன் கிட்ட போனீங்க அப்படின்னா அங்கேயும் மழை வெளுத்து வாங்குது. துபாயில் எந்த அளவுக்கு இந்த கருமேகம் சூழ்ந்து ஒரு அசாதாரண வெதர் கண்டிஷன் கிரியேட் ஆகிருக்கோ, அதே போல தான் இந்த ஒமான்லேயும். இது வரைக்கும் ஒமானில் மழையால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 18 பேர் இது வரைக்கும் மட்டுமே. இதுக்கப்புறம் எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியல. 10 பள்ளி குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூலை நோக்கி பேருந்தில் பயணப்பட்டு வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு வெள்ளம் பெருக்கடிக்கவே என்ன பண்ணுறது இல்லைங்க, பஸ் அப்படி நிறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்போ குழந்தைங்க காயம். ஒமன்லேயும் சரி யூஏஇலேயும் சரி 75 வருஷங்களில் இல்லாத மழை பொழிவை இப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இங்கே மட்டும் தான் பேய் மழையான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பஹ்ரைனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இங்கேயும் பேய் மழை வெளுத்து வாங்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3D ரேடார் இமேஜஸை காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்கள் இப்போ தெளிவாக அதில் பாருங்கள். உங்களுக்கே ஆஹா இந்த மழை அவ்வளோ சீக்கிரம் விடாது போல இருக்கு அப்படின்னு தோணும்.
மக்களே, இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உனக்கு கவனிச்சிங்களா என்ன சடனாக இது போல் நடக்குது பாலைவன பூமியில் அப்படின்ட்டு? கிளைமேட் சேஞ்சுங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம பலமுறை கத்திக்கிட்டு இருக்கோம்ல, பருவநிலை மாற்றம் சார்ந்து காலநிலை மாற்றம் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படணும்னு சொல்லிட்டு. இப்போ துபாயில் நடந்திருக்கிறது ஜஸ்ட்டு ஒரு சின்ன டீசர் மட்டும் தாங்க. இன்னும் கிளைமேட் சேஞ்சோட உச்சம் அதிகரிக்க இதை விட பெரிய கொடுமையெல்லாம் பார்ப்போம். மழை பெய்யவே கூடாத நேரத்தில் மழை கொட்டி தீர்க்கும். அதுவும் 1.5 வருஷம் 2 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் சில மணி நேரம் அடித்து துவைச்சிரும். சென்னை பெருவள நேரத்தில் ஃபேஸ் பண்ண பாருங்கள். இதே தான் இப்போ துபாய் மக்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் நாம் காலநிலை மாற்றம் சார்ந்த விழிப்புணர்வை பெருசாக மனசில் ஏந்த தவறிட்டோம் அப்படின்னா இதை விட பெரிய அழிவு பாத மனுஷ கூடத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு இருக்க துபாய் மக்களுக்கு தோளோடு தோல் நிற்போம். உயிரிழந்தவங்க ஆன்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.